வீடு வாங்கணுங்கிற முடிவு எடுத்தாச்சு, நிறைய வீடுகளும் பார்த்தாச்சு, உன்னையும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கூட கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். வீட்டோட பட்ஜெட் ஆகட்டும், பிளானிங் ஆகட்டும், வீடு கட்டப்பட்ட இடமாகட்டும், எதுலையுமே இந்த வீட்டை பத்தி யாருமே இந்த குறையை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த வீட்டை எல்லாரோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிரீமியமான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டை சூஸ் பண்ணி 2.5 செண்ட்லேயே இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமான்னு அட்டகாசமான ஒரு பிளானிங்கை கொடுத்து செமி ஃபர்னிஷ்டு ஒர்க்கோட இந்த வீட்டை எல்லாரும் வாங்குற மாதிரி பட்ஜெட் விலையில கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீடு எங்க வந்திருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த வீட்டு எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோல போனா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.75 செண்ட். வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில் ஒயிட் அண்ட் டார்க் ப்ரௌன் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வீட்டோட ரெண்டு பக்கமே எலிவேஷன் டிசைன்ஸோட டெச் ஒர்க் பண்ணி கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு, எல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட அளவு 10x17. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வலையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்லையும் சன்சிலையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்க மெயின் டோரை சுற்றி இருக்கிற வால்ஸில் ஃபுல்லாமே டார்க் மெரூன் கலரில் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து செமி கிளாஷி லுக்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக ரெண்டு படிக்கு டேர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 16x16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஷ் லுக் வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் பாலில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டிவி நெட்டும் பூஜா கபோர்டும் செஞ்சுருக்காங்க. டிவி நெட்டுக்கு கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் பேக்ரவுண்டுக்கு ஃப்ளூட்டட் பேனர்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட பூஜா கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ளே பூஜா திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி இன்டீரியர் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சென்டரில் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட அக்ரிலிக் ஷீட் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் கலர்லேயும் லைட் கலர்லேயும் ஸ்ட்ரிப் லைட்டும் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டும் மாட்டி ஃபால் சீலிங் ஒர்க்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக இங்கே 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பிரைட்டாக இருக்கிற மாதிரி வால்ஸுக்கும் மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்க வீட்டோட கிச்சன். சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x10. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானட்டும் லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்க SSD மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி லைட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாஷ் லுக்கில் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் கிளாஸ் டோர் கொடுத்து கடப்பாக்கள் வச்சு கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஷெல்ஃபும் லிண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து அங்கேயும் லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நலவு சார்லூட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் பெட்ரூம் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10x16. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் லிண்டர் லெவலில் RCC லெஃப்ட் அமைச்சு கொடுத்து ரைட் சைட் கார்னரில் மிரரோட வால்ரூஃப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோ மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோரை வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x10. இந்த பெட்ரூமோட வால்ஸ்க்கு டார்க் ப்ரௌன் வித் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லெஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்ரூம். இதோட அளவும் 5.5x5. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வந்ததும் போர்ட்டிக்கோட ஒன்ஸ் இல்லை வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 3.5x6 இண்டியன் க்ளோசெட் டைப். இது போர்ட்டிக்கோல இருந்து வீட்டோட டெரஸுக்கு போறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸை எம்எஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஸும் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 54 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.